இப்போ நான் ஒரு பெட்டு வளர்க்குறேன்னும் போது முதல்ல அந்த நாய்க்கு நான் எப்படி தீனி வைக்கணும், எப்படி நான் அதை நான் குளிப்பாட்டுறது, எப்படி அதோட மோஷன் டைம், இந்த மூணு டைம் மட்டும் கொஞ்சம் அந்த பர்ஃபெக்டாக கொஞ்சம் சொல்லிடுங்க பார்ப்போம். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். முதல் நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுக்குனாக்கா, இந்த வந்து பலாவரம் சந்தை போட்டிருந்தோம், நிறைய பேர் வந்து அதுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து ஒரு பெட் ஷாப்புக்கு வந்திருக்கேன். பெட் ஷாப்புன்னும் போது நிறைய இடத்துல பெட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதில் வந்து ஒரு நல்ல பெட் ஷாப்பாக கொடுக்கணுன்றதுனால தான் நான் இந்த இடத்த தேடி வந்திருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இவங்ககிட்ட வந்து பெட்ஸில் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. அதில் ஸ்பெஷலாக சொல்ல போகணும்னா பப்பீஸ். ஸோ அதெல்லாம் இவங்ககிட்ட கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இவங்ககிட்ட டாக்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பெர்ஷியன் கேட்ஸ் ப்ளஸ் வந்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பெட்ஸ் வளர்க்குறவங்க நிறைய பேர் டவுட்ஸ்லாம் கூட கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த டவுட்ஸ்லாம் கூட இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னாக்கா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ஒரு அடி அடிச்சிருங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். அட் த சேம் டைம் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்றது நம்ம அவங்க ஓனர்கிட்டே போய் கேட்போம், ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவார். வாங்க, நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோ கிட்ட வந்து இந்த பெர்ஷியன் கேட்ஸ் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த கேட்ஸுக்குன்ட்டு ஒரு தனி ஃபேன்ஸே இருக்காங்க. இந்த கேட்ஸை பற்றி கொஞ்சம் எங்கள் மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ வந்து பெர்ஷியன் கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கேட்டோட பெர்ஷியன் பேட்டை கம்பேர் பண்ண முடியாது. இப்போ நார்மல் கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேட்டையாடும், இந்த எலி வீட்டை விட்டு வெளியில் போயிடும். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்க சொன்னால் வீட்டுக்குள்ளே இருக்காது பெர்ஷியன் அந்த நார்மல் கேட்னு சொல்கிறது, அதெல்லாம் சும்மா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கேட். இப்போ இந்த பெர்ஷியன் கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் அனுப்பிச்சு விட்டாலும் திருப்பி வீட்டுக்குள்ளே தான் வரும். அந்த மாதிரி கேட்டு தான் உங்களுக்கு பெர்ஷியன் கேட். இப்போ ஓகே, இப்போ இந்த கிட்டன் சொல்கிறாங்களே, அது கிட்டன்லேருந்து வாங்கி வளர்க்குறது பெருசாக, அந்த மாதிரி அடல்ட்லேருந்து இது நீங்கள் இப்போ சில பேர் ப்ரீட் பண்ணுவாங்க. இப்போ சில பேர் ப்ரீட் பண்ணுறதுனா இப்போ எனக்கு ப்ரீட் பண்ணி நான் கிட்டன் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அடல்ட் எடுக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு கிட்டன் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் வளர்க்க போகிறேன், டாக் மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து கேட்டனை வளர்க்க ஆசைப்பட்றேன்னு நீங்கள் கிட்டன் சேர்த்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரின்றீங்க. சரி, இதுக்குன்னு வந்து ஏதாவது ஒரு விதிமுறைகள் இருக்கா வளர்க்க வேண்டியது? இப்போ நீங்கள் நார்மல் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூமிங் பண்ணவேனா, சும்மா நார்மலாக ஃபுட்டு வச்சுட்டு விட்டா போதும், அதே செல்ஃப் கிளீனிங் பார்த்துக்கும், பார்த்தீங்கன்னா அதே குளிச்சுக்கும் தண்ணியில் போய் எங்கேயாச்சும் எதாச்சும் அதே செல்ஃப் கிளீன் பண்ணிக்கும். இப்போ பெர்ஷியன் கேட்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஃபுட்டு வாங்கணும். ஓகே, இது வச்சா சாப்பிடும், இதெல்லாம் சாப்பிடாது. ஓகே, இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆமாம், மெயின்டெனன்ஸ் இருக்கும் கொஞ்சம், அதுக்குன்னு ஓவர் மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஓகே, லைட் மெயின்டெனன்ஸ் தான். இப்போ வந்து உங்களுக்கு கோம்பு இருக்குது, அதுக்குன்னு தனியாக அதெல்லாம் வச்சு நீங்கள் ரெகுலராக கோம் பண்ணணும். மேலே கோம் பண்ணால் உங்களுக்கு மேலே நாட்ஸ் வராது. ஓகே, இது ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியதாவது சூப்பராக பழகும். இப்போ நார்மல் லேப் பார்த்தீங்களே நீங்கள், ஆமாம் அதே மாதிரி தான் இதுவும் ஃப்ரெண்ட்லியாக பழகும் நம்மகிட்ட. ஓகே, கிட்டன்லேருந்து நீங்கள் அழகாக வளர்க்கணும். சரி, எனக்கு இது வந்து கிட்டனில் வேணும்னாக்கா அது மாதிரி நீங்கள் வந்து எனக்கு வாங்கி கொடுக்க முடியும். கிட்டனில் இப்போ வேணுமா உங்களுக்கு? நான் இப்போ அறிஞ்சு தரேன் உங்களுக்கு, நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ எப்போ எது உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாலும் அது நீங்கள் அவைலபிளாக என்ன ஏதுன்ட்டு, ஆமாம் இல்லை நீங்கள் ரெடி பண்ணி கூட கொடுத்துருவீங்க இல்லையா? மேக்ஸிமம் 1 or 2 days. சரி, இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி? இப்போ ஒரு கஸ்டமரை நான் பார்த்துருந்தேன், அவன் வந்து இந்த ஸ்பா மாதிரி சொல்லியிருந்தாங்க, அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இப்போ வெளியிலேருந்து இப்போ நம்மக்கிட்டே கிட்டன்ஸ் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும் போதே ஸ்பா பண்ணிடுவோம், ஸ்பா பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம் எல்லாமே. ஓகே ஓகே, இப்போ வந்து எங்ககிட்ட கிட்டன் வாங்கினாலும் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, இது ஸ்பா பண்ணணும் க்ரூமிங் பண்ணணும் அப்படின்னா கூட எங்ககிட்ட ரீசனபிள் ப்ளேஸில் ஸ்பா க்ரூமிங் எல்லாமே பண்ணி தருவோம். இப்போ அந்த ஸ்பா பண்ணணுனாக்கா நீங்கள் எப்படி இதை நீங்கள் ஸ்பா பண்ணி கொடுப்பீங்க? இப்போ நம்மக்கிட்டே உள்ளே வந்து ஸ்பா டப்பு இருக்குது. ஓகே, ஸ்பா க்ரூமிங் டேபிள், க்ரூமிங் எல்லா க்ரூமிங் கிட்டு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு இப்போ வெளியிலேருந்து ஸ்பா பண்ணணும்னா எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு ஸ்பா பண்ணி தருவாங்க உங்களுக்கு எல்லாமே. இப்போ ஸ்பா மட்டும் பண்ண மாட்டோம், ஸ்பா பண்ணோன்னா ஹேர் க்ளீன் பண்ணுவோம், ஓகே நெயில்ஸ் வெட்டுவோம், ட்ரையர் போடுவோம், மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம், எல்லாம் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுப்போம் ஸ்பா. சரி, இதுக்கான தேவையான கிட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, நல்ல விஷயம். வேறு இன்னும் நிறைய விஷயங்கள்னாக்கா டிஃப்ரெண்டான திங்ஸ் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது? டிஃப்ரெண்டான திங்ஸ்னால் இது கேட்ஸுக்கு கேட்குறீங்களா? கேட்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எல்லாமே இருக்குது, ஹாம்ஸ்டரும் இருக்குது, ஹாம்ஸ்டர் கூட இருக்குன்றீங்களா? ஸோ அடுத்து ஏன் வெயிட் பண்ணோம் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹாம்ஸ்டர். இப்போ அந்த ஹாம்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 varieties இருக்குது. இப்போ டிராஃப்ட்னு சொல்லுவாங்க, இது வந்து டிராஃப்ட்டும் இருக்குது நம்மக்கிட்ட, இது வந்து சிரியன் ஹாம்ஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ டிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடிக்கும் கையில். இப்போ நம்ம சில பேர் வளர்ப்பாங்க, இப்போ இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை எனக்கு வீட்டில், சும்மா எனக்கு பெட்டானா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹாம்ஸ்டர் வளர்க்கலாம்.
இப்போ ஹாம்ஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சிரியன் இது வந்து நம்மளுக்கு கடிக்காது, டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை கடிக்கும் கையில். இப்போ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா நம்மகிட்டே கேஜ் இருக்குது, நார்மல் கேஜ் இருக்குது, 1500 ஸ்டார்ட் ஆகுது கேஜ். இப்போ அதில் வந்து சும்மா நீங்கள் நார்மல் பெட்டிங் போட்டுட்டு அப்படியே நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். நார்மல் ஃபுட்டு வந்து இதுக்கு நம்மகிட்ட இருக்குது, ஸ்டிக் ஃபுட்டுன்னு இருக்குது, அதை நீங்கள் கொடுத்து வளர்க்க ஆரம்பித்தா அது நல்லா நம்மகிட்ட பழகும். நம்ம இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்மகிட்டருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஒரு வாரம் நம்ம ஸ்மெல்லு நம்மகிட்டே இருந்தால் அந்த நம்ம கூடயே இருக்கும். இப்போ நான் வந்து இது கூடயே தான் இருக்கேன், அதனால் பாருங்கள் என்ன எதுவுமே பண்ணாது, கடிக்காது, கொள்ளாது, இங்கே பாருங்கள் எதுவுமே பண்ணாது, கையில் அழகாக உட்காந்து பாருங்கள். இது குழந்தைங்களுக்கும் வளர்க்க கொடுக்கலாமா? குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அழகாக வளர்க்கும். ஓகே ரைட், சூப்பராக விளையாடும் நம்ம குழந்தைங்க கூடயே. ஆமாம் ஓகே ரைட்டு. அப்புறம் இதோட ஹாட்ஸ் எல்லாம் நான் எந்த மாதிரி வச்சுருக்கணும்? நம்மளுக்கு வந்து இதுக்குன்னே நம்மளுக்கிட்ட கேஜ் இருக்குது, டியூப் கேஜின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதுலேயே நம்மளுக்கு அந்த சைடில் வந்து பைப்பு, உள்ளேயே ரிங்கு, அதுக்கு டாய்ஸு பிளேஃபுல். இப்போ நம்மனா விளாட்றதுக்கு கிரவுண்டுக்கு போவோம், அதுக்கு கிரவுண்டே அதுக்கு வீடாகவே இருக்குது நம்மக்கிட்ட செட்டிங்காக. ஹாம்ஸ்டர் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து 500 ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஹாம்ஸ்டர் வந்து இப்போ டிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாம்ஸ்டர் டிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா 500 ஸ்டார்ட் ஆகுது, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் உங்களுக்கு. நம்ம ஹாம்ஸ்டர் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது கினிபிக். இப்போ கினிபிக் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாம்ஸ்டர் வந்து ஸ்மால் வெரைட்டி. இப்போ கினிபிக்ன்றது அதோட கொஞ்சம் சைஸ் பிக்காக இருக்கும். இப்போ ஹாம்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதோட ஃபுட்டு தான் இதுக்கும். இப்போ அதுக்கு சொன்னல நான் ஸ்டிக் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு, அதே ஃபுட்டு தான் இதுக்கும் போடுவாங்க. இப்போ இது ஹாம்ஸ்டர் கினிபிக்லேயே உங்களுக்கு வந்து இது ட்ரை கலர்னு சொல்லுவாங்க. இப்போ இதே நம்ம வேறு கலரும் இருக்குது நம்மக்கிட்ட, ட்ரை கலர்லேயே உங்களுக்கு அந்த சில்கி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும். எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும், உங்களுக்கு எப்போ வேணாலும் நாங்கள் கினிபிக் ரெடி பண்ணி தந்துடுவோம். நாங்கள் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ சில்கின்னு சொல்லுவாங்க, இதுலேயே வந்து உங்களுக்கு சைனீஸ் இருக்குது, லாங் ஹேர் இருக்குது, சைனீஸ்லேயே லாங் ஹேர்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. என்ன கினிபிக் ஆம்சர் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நார்மல் கினிபிக் ட்ரை கலர்னு சொல்லுவாங்க, இது வந்து ஸ்ப்ரில் பேக்கு. இப்போ நம்ம நார்மல் கினிபிக்குக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் கினிபிக்கு வந்து உங்களுக்கு முடி வந்து ஸ்ட்ரைட்டாக வரும், ஸ்னைட்னிங் பண்ண மாதிரி வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரில் பேக்கு வந்து உங்களுக்கு முடியெலாம் வந்து மேலே அப்படியே ஸ்பைக் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வரும், தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு முடி அப்படி தான் வரும், இந்த மாதிரி லாங் ஹேராக வரும் உங்களுக்கு ஸ்ப்ரில் பேக்கில். உங்களுக்கு கினிபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எந்த இப்போ சில்கியோ சரி சைனீஸோ சரி எல்லாமே உங்களுக்கு ஒரு 2 முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மேக்ஸிமம் 2 அதுக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம், வீட்டுக்கே ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஆன்லைன் டெலிவரியாக இருக்குன்றீங்க? ஆமாம், ஆன்லைன் டெலிவரி இருக்குது உங்களுக்கு. இப்போ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து பிக்ஸ் அனுப்புவோம் உங்களுக்கு, பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே சொன்னால் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரேபிட். நீங்கள் நினைப்பீங்க ரேபிட் ஏன் இப்படி பிடிச்சிருக்கேன்னு. இப்போ ரேபிட் வந்து சில பேர் நினைப்பாங்க காதை பிடிச்சி தூக்கணும், இப்போ காதை பிடிச்சி தான் ரேபிட்லாம் தூக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ காட்டு முயல்னு சொல்லுவாங்க, அதை தான் நம்ம காதை பிடிச்சி தூக்கணும். இப்போ இந்த மாதிரி முயல்லாம் இது பன்னி ரேபிட்ஸ், நம்ம வீட்டுக்குன்னு தனியாக நம்ம வளர்க்குறது இது. இப்போ நம்ம வீட்டில் பெட்ஸாக வளர்க்குறது இந்த மாதிரி ரேபிட்லாம் காதை பிடிச்சி தூக்கினா அந்த காதில் நர்வ்ஸ் வந்து நம்மளுக்கு திடீர்னு கட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ ரேபிட் வந்து இப்படி தான் தூக்கணும் குட்டிங்களெல்லாம். இப்போ மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹாம்ஸ்டர் கினிபிக் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி ஃபுட்டு தான் இதுக்கும் போடலாம். அப்படி அந்த ஃபுட்டு வாங்க முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் செய்கிற நார்மல் வெஜிடபிள்ஸ், காய்கறி, அந்த கோஸு, கேரட்டு அதெல்லாம் போட்டு கூட நம்ம இந்த ரேபிட்ஸ்லாம் வளர்க்கலாம். ஈஸி மெயின்டெனன்ஸ்? ஆமாம், ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படி ரேபிட்னு பார்த்தா. இதுக்கு வந்து நம்ம ஸ்மெல்லு வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ரேபிட்டுக்கு ஸ்மெல்லு வருது அப்படிலாம். அதுக்குன்னு நம்மக்கிட்ட தனியாக பெட்டிங்ஸ்லாம் இருக்குது. இப்போ பெட்டிங் வந்து நீங்கள் அந்த மாதிரி கேஜில் போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் 1 கழித்து மாற்றினா போதும். அந்த மாதிரி 1 கழித்து மாற்றிக்கிட்டே வந்தால் உங்களுக்கு எந்த வீட்டில் வந்து ஸ்மெல்லு வராது ரேபிட்டுக்கு. இப்போ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800-900 அந்த மாதிரி தான் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் இப்போதைக்கு. இப்போ லாப்ரடாரு, பொமரேனியனு, டாபர்மேனு, ஜெர்மன் ஷெப்போர்டு, ராட்வெய்லர், பீகிள், ஷிட் ஜூ, கோல்டன் ரிட்ரீவர், இதுமாரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ ஜாஸ்தி மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இதில் நீ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது எல்லா பப்பீஸுமே நாங்கள் வந்து 30 அப்புறம் எடுத்துருவோம். 30 45 உள்ள பப்பீஸ் மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். எனக்கா 30 வரைக்கும் அது வந்து அது அம்மாக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுப்போம். 45 கொடுத்துருவோம். எனக்கு 45 அப்புறம் அதோட க்ரோத் ஜாஸ்தி ஆகிடும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். எல்லாருமே குட்டிலேருந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் 30-45 மேக்ஸிமம் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடும். அதேமாரி அவங்ககிட்ட நாங்கள் சொல்கிறது வந்து கஸ்டமர்கிட்ட நாங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தமாரி பண்ணுங்கள், இந்த ஃபுட்டு கொடுங்க, இத்தனை ஹவர்ஸ் கேப்பில் கொடுங்க, அது எல்லாமே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சிருவோம். அதேமாரி நம்மகிட்ட 24/7 கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போகிற பப்பீஸ்க்கு அவங்க 45 வேக்சின் பண்ணி ஆகணும். எல்லாமே ஃபஸ்ட் வேக்சின் 45 பண்ணி ஆகணும். ஏன்னாக்கா அதுதான் முக்கியமான ஒரு வேக்சின். அது பண்ணிட்டுறாங்கனாக்கா இயர்லி வந்துட்டு 3 ஒரு 3-4 போகிற மாதிரி இருக்கும். அதே டாக்டர்ஸே அவங்க சொல்லுவாங்க எப்பப்போ வரணும்னு. அந்த டைமில் பக்காவாக போயிட்டு அவங்க வேக்சின்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா பப்பீஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதேமாரி
நம்ம எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கணுமோ அதேமாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகிற பப்பியும் ஹைஜீனிக்காக நம்ம வைக்கணும். நம்ம ஹைஜீனிக்காக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹைஜீனிக் இல்லாமல் விட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும். என்ன இன்ஃபெக்ஷன் ஆனாலும் வரும், அதுக்கெலாம் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு குழந்தை, அதுக்கெலாம் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும் இன்ஃபெக்ஷன்ஸ். அதனால் அதையும் ஹைஜீனிக்காக நம்ம வைக்கணும். அதுக்கு வந்துட்டு பெட் வைப்ஸ் போட்டு நம்ம வாஷ் பண்ணுறதோ இல்லை வெள்ள அழிச்சிட்டு போயிட்டு வந்தோ அதோட காலை வாஷ் பண்ணி விடுறதோ இதெல்லாமும் நம்ம வந்து பண்ணணும். அதுவும் இல்லாமல் 15 days once அதை வந்து நீங்கள் பாத் பண்ணலாம். பாத் பண்ணிட்டு நல்லா லூக் வார்ம் வாட்டர்லேயோ அதை வந்து குளிப்பாட்டிட்டு நல்லா டவல் வச்சு ஃபுல் ட்ரை பண்ணி விட்டு சன்னில் கொஞ்ச நேரம் விட்டோம்னாக்கா அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பப்பீஸ்லாம். இதுக்கு வந்துட்டு வேக்சினேஷன்ஸ்லாம் வந்துட்டு கம்பல்சரி எல்லாமே வந்துட்டு அந்தந்த ப்ரிஸ்கிரைப் டேட்டில் நீங்கள் போட்டாகணும். இதோட ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்துட்டு 1 year வரைக்கும் தான் பப்பீஸ் எல்லாம் எந்த விதமான பப்பியாக இருந்தாலும் சரி 1 year வரைக்கும் தான் அதுக்கு வந்துட்டு க்ரோத் இருக்கும், ஃபுல் க்ரோத்து. அதனால் அதுக்கு வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பெட் ஷாப்ஸில் அவைலபிள் இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸு. அதில் வந்து ஸ்டார்டர் பேக் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 months வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் வரும். அதை ராயல் கேனினாக இருக்கட்டும், பெடிகிரியாக இருக்கட்டும், ட்ரூல்ஸ் ஃபோக்கஸாக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஆர்ட், இந்தமாரி ஒரு கம்பெனிலையும் போட்டிருக்காங்க, ஸ்டார்டர்ஸ் போட்டிருக்காங்க, மதர் அண்ட் பேபி டாக்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதுதான் தரணும், ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் அமௌண்ட்டு தான் தரணும் அது. அதேமாரி இதுக்கு செர்லாக் இருக்குது, பப்பி செர்லாக் வந்து தனியாக இருக்குது. இதுக்கு பேபி செர்லாக் நம்ம தரக்கூடாது, பப்பி செர்லாக்னு இருக்குது தனியாக, அதுதான் தரணும். பேபி செர்லாக் நம்ம தரோம் அப்படின்னாக்கா அதில் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும், வாம்ஸ் சீக்கிரம் வைக்கும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து என்னோட கம்யூனிட்டி வாலில் வந்து எங்கள் மக்களுக்கு கேள்வி கேட்டிருந்தேன், என்னென்ன கேள்வியெலாம் வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட முன்னிறுத்தலான்னு சொல்லிட்டு சில பேர் அதில் ஓட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன மாதிரி கேள்வி அதிகமாக இருந்ததுன்னா, இப்போ நான் ஒரு பெட்டு வளர்க்குறேன்னும் போது முதல்ல அந்த நாய்க்கு நான் எப்படி தீனி வைக்கணும், எப்படி நான் அதை நான் குளிப்பாட்டுறது, எப்படி அதோட மோஷன் டைம், இந்த 3 times மட்டும் கொஞ்சம் அந்த பர்ஃபெக்டாக கொஞ்சம் சொல்லிடுங்க பார்ப்போம். ஃபீடிங் டைம் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் ஒரு 8 to 9, ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 4 hours கேப், ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 4 hours கேப், அதுக்கப்புறம் ஒரு 4 hours கேப், இப்படி தான் ஃபீட் பண்ணணும். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டைம் ஜாஸ்தி ஃபிட் பண்ணக்கூடாது. இப்போ என்ன அளவோ நாங்கள் என்ன அளவு நாங்கள் சொல்கிறோமோ கரெக்டாக அந்த அளவு கொடுத்தாலே போதும். கம்மி கம்மியாக 4 times 5 times கூட தரலாம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜாஸ்தி ஃபிட் பண்ணக்கூடாது பப்பிக்கு. ஜாஸ்தி ஃபிட் பண்ணோம் வாமிட் பண்ணும், அதுக்கு வந்து எனக்கு போதும்னு அதுக்கு சொல்ல தெரியாது, எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்ருவோம் கண்டிப்பாக. அதனால் வந்து கம்மி அமௌண்ட்டாக வந்துட்டு 5 times கூட நீங்கள் இது பண்ணலாம், ஃபிட் பண்ணலாம். அதேமாரி நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா லேட் நைட் ஃபீட் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் 9 PM அதோட க்ளோஸ் பண்ணிடணும். 9-10 PM ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதோட நைட் 9-10 PM முடிச்சிருங்க, அந்த 4 hours கேப்ல வந்து ஃபீட் பண்ண, 4 hours கேப்ல வந்து பப்பீஸ்க்கு ப்ரோ, இது வந்து பப்பீஸ்க்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா பப்பீஸை வந்துட்டு சாப்பிட்டோன்னே நம்ம தூக்கக்கூடாது கையில், எனக்கா அதுக்கு ஜீர்ணம் ஆகாது. சாப்பிட்டோன்னே கொஞ்ச நேரம் விட்டுணும் வெளில, ஓகே, விளையாட்டுன்னு வீட்டில் ஃப்ரீயாக விட்டுணும், அது விளையாட்டுன்னு அது ஓடி ஆடி விளையாடுனா சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணம் ஆகும். அதுக்கு ஜீர்ணம் ஆனதுக்கப்புறம் அதே ஸ்மெல் பண்ணிட்டு வரும் மோஷன் போகிறதுக்கு, ஸ்மெல் பண்ணிட்டு வரும்போது அதுக்குன்னு அதான் வந்து ட்ரைனிங் பேட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடம் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ட்ரைனிங் பேட்ஸ் இருக்குது. அந்த ட்ரைனிங் பேடை போட்டு அந்த இடத்துல போய் பப்பியை விட்டிங்கனாக்கா அதில் அது மோஷன் போயிடும், மோஷனும் பத்திரமும் போயிடும். இதுக்கு வந்துட்டு வாக்கிங் அழிச்சிட்டு போகிற டைம்னு நான் ஒன்றும் கிடையாது. பப்பீஸை பொறுத்த வரைக்கும் அடல்ட்டு டாக அடல்ட்டு ஒரு 3 months அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் ஒரு வாட்டி, ஏர்லி மார்னிங் ஒரு வாட்டி, அப்புறம் ஈவினிங் ஒரு 7 o'clock 8 o'clock, ஓகே, அந்த டைம் ஒரு வாட்டி. எவ்வளோ நேரம், ஒரு 1/2 hour இல்லை ஒரு மணி நேரமா? அது பாத்ரூம் டாய்லெட் போகிற வரைக்கும் போயிடுச்சுனாக்கா அது ஃப்ரீ ஆகிடும். இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் கூட அழிச்சிட்டு போகலாம். நைட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் அழிச்சிட்டு போகலாம். ஓகே, நைட்டு ஒரு வாட்டி, மார்னிங் ஒரு வாட்டி வாக்கிங் அழிச்சிட்டு போனால் போதும். அடுத்து என்னோட இதுனாக்கா இப்போ வந்து நான் புதுசு ப்ரோ, எனக்கு வந்து நான் புதுசாக நான் ஒரு டாக் வந்து எனக்கு ஆசை இருக்குது, நான் வளர்க்கணும் போது எனக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் வளர்க்கணும், யாரையும் போய்ட்டு கடிக்கூடாது, அந்த மாதிரி டாக்னாக்கா நீங்கள் எந்த டாக் எனக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க? இதுக்கு அதுக்கு நான் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னாக்கா லேபர்டார் இல்லை கோல்டன் ரிட்ரைவர், இது ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நம்ம கொடுக்குறது 30 days 40 days தான் கொடுப்போம் குட்டி. இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு 45 days வேக்சின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்கக்கா குட்டிலேருந்து வளர்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கும் ஒரு அது மேலே அஃபெக்ஷன் வரும், அதுக்கும் உங்களுக்கு மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். அதனால் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு பாண்டிங்கில் போகும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஜிவி பெட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ஆமாம் சார், ஃபஸ்ட் டைம். ஓகே, இந்த இடத்த எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, ஃப்ரெண்டு மூலமா தான். ஓகே, ரெஃபர் பண்ணி நீங்கள் வரீங்க? ஓகே, ரெஃபர் பண்ணி. ஸோ நீங்கள் இந்த நாயை வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஓகே ரைட், இது நைன்ஸ் லேப் ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. ஓகே ரைட், நல்ல விஷயம் ப்ரோ. ஓகே, ஒரு சிலவங்க வந்து அவங்க வீட்டில் ஒருத்தராகவே பார்ப்பாங்க, ஓகே, நல்ல விஷயம் தான்.
ஓகே ப்ரோ, இது ரேட்டு எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதை எங்கள் மக்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட், ரேட் ஆல்சோ அஃபோர்டபுள். ஓகே, நீங்கள் வந்து இதுக்கு இதில் பேர் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா? பிரீத்திமான். பிரீத்திமான், ஓகே ரைட்டு. பாருங்களேன் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்த அந்த நாய்க்குட்டிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு இது அஞ்சாவது நாய் இன்றைக்கி விற்றுருக்காங்க, நமக்கே ஆசையாக தான் இருக்குது. ரைட், ரேட் எப்படி உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது இல்லையா? ஓகே, பெர்ஷியன் கேட்டனோட 37 days பெர்ஷியன் கேட்டை கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே ஸ்பாக்கு, ஜிவி ஸ்பாக்கு, வரும்போது கொஞ்சம் நல்ல நிறைய ஃப்ளீஸு, டர்ட்டியாக கொஞ்சம் ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. ஆனால் இப்போ இங்கே வந்தவொடனே இருப்பாருங்க, எவ்வளோ க்ளீனாக, எவ்வளோ ஒயிட்டாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கு பாருங்கள். அதேமாதிரி எல்லா ஆக்சசரிஸும் இருக்குது, நிறைய ஃபுட்டு இருக்குது, ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபுளாக இருக்குது. நான் டெஃபினெட்லி இந்த ஸ்பாக்கும் இந்த ஷாப்பையும் ரெக்கமெண்ட். இந்த பெட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் கேட்டிருந்த ஒரு வீடியோ வந்து நான் திருப்தியாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், திருப்தியாக இருப்பீங்க. ஓகே ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் டீமில் யாராவது வந்து ஒரு பெட் லவர்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், பெட்டோட காஸ்ட் வந்து அப்படி இப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்க டீமுக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இது எந்தெந்த அவங்க ரேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கனாக்கா, அந்த பெட்டோட குவாலிட்டியை பொறுத்து மட்டுமே தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் இதே நாய் வந்து 7000 ரூபாய் கிடைக்குதுன்னாங்க, ஒருத்தவங்க 24000 ரூபாய்க்கு வாங்கலான்னு இருந்தாங்க. இது என்னன்னாக்கா விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதனால் நேரில் வந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பேர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து நான் செகண்ட் பார்ட்டாகவே போடுறேன், எனக்கு கலெக்ஷன்ஸ் இன்னும் அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ வந்து அப்படியே லென்த்தாக போயிட்டுருக்கோம், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் செகண்ட் பார்ட் போடுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு 2 நாளில் வந்துடும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இது உண்மையிலேயே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அடுத்த நல்ல கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.